ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஆறு மாதம் ஆனாலும் கெடாத நல்ல சுவையான மாங்காய் தொக்கு எப்படி ரெடி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக சட்டனை செய்யக்கூடிய ஈஸியான ஒரு மாங்காய் தொக்காயிருக்குங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கான சைட் டிஷ் ரெடியாக இருக்கோங்க இப்போ இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கேன் நல்லா காயாக இருக்க மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க எந்த வெரைட்டி மாங்காயில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க நல்லா புளிப்பாக இருக்க மாதிரி இருக்க மாங்காய் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸில் இந்த மாங்காயை நம்ம வந்துட்டு தோல் எடுத்துடலாம் தோல் எடுத்துட்டு துருவிக்க போகிறோம் இந்த மாதிரி லேசாக மேல இருக்க தோலை எடுத்துக்கோங்க போதும் இப்போ ரெண்டு மாங்காய்க்கும் நம்ம தோல் எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் தொக்கு செய்யும்போது மாங்காயை நல்லா கழுவிட்டு ஈரம் போக நல்லா தொடைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தோல் எடுங்க சுத்தமாக ஈரமே படாத மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாங்காயை துருவிக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஓட்டையாக இருக்க துருவலில் வந்து துருவிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து துருவறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா துருவறத்துக்கு பதிலாக நீங்கள் பீஸாக கட் பண்ணி அரைச்சியும் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி துருவி செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய துருவலாக இருக்கணும் பாருங்கள் ரெண்டு மாங்காய் நம்ம துருவி எடுத்தாச்சு இப்போ இந்த மாங்காய் துருவல் எவ்வளோ இருக்குன்றதை அளந்து எடுத்துக்கலாம் நான் இந்த கால் லிட்டர் அளவுடைய கப் இருக்கு இல்லைங்களா இந்த கப்பில் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன் இந்த கப்பில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு மெஷர் பண்ணிக்கோங்க மாங்காய் துருவல் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கப் அளவுக்கு இருக்குங்க இது வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பு இதில் நம்ம எடுத்திருக்க மாங்காய் துருவல் ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது இதுக்கு தேவையான உப்பு காரம் எண்ணெய் இது எல்லாமே நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கப் அளவுக்கு துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இப்போ வானலி சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க தீஞ்சிடக்கூடாது கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம எந்த ஊறுகாய் தொக்கு எது செஞ்சாலும் இந்த பொடியை சேர்க்குறதுனால இதோடய சுவை வந்து அதிகமாகும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சிடலாம் இது சூடாகுனதும் பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதே வானலியில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் துருவலை போட்டுக்கலாம் மாங்காய் துருவலை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும் மொத்தமாக நம்ம எடுத்திருக்க ரெண்டு கப் மாங்காய் துருவலுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துலையே இது வந்து வெந்துருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்ததும் இதில் காரம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு நான் சொல்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் மாங்காய் துருவலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்தளவுக்கு காரமும் உப்பும் இருந்தால் தான் அது நல்லா சுவையாக இருக்குங்க அதே மாதிரி ஆறு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் கெடாமல் இருக்கும் இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த காரம் வந்து நல்லா அளவான காரத்தில் கரெக்டாக இருக்குங்க சப்போஸ் நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காரம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு நார்மலாக மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இப்போ மிளகாய் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இதில் இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மொத்தமாக நம்ம எடுத்திருக்க ரெண்டு கப் மாங்காய் துருவலுக்கு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா சரியாக சுவையாக இருக்கோங்க இப்போது எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கும்போது பாருங்கள் எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு நல்லா மேலே வரணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இப்போது இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தயமும் கடுகையும் நல்லா வறுத்துட்டு அந்த பொடியை சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கடைசியாக தாங்க சேர்க்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க வெல்லம் சேர்க்குறனால நம்ம போட்டிருக்க உப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போது கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தா போதுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி விட்டுறலாம் நல்லா சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாங்காய் தொக்கு நல்லா சூடாக இருந்ததும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெடாதுங்க நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இது சூடான சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்குங்க சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கு அதே மாதிரி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் ரொம்பவே சுவையாக இருக்கும் தயிர் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ